உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வந்தருள் புரிக விரைந்தது தருணம், மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே தந்தருள் புரிக. வரமெலாம் வல்ல தனியருட் ஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து என்னுடன் கலந்தே செய்திவித்து அருள்க செய்வகையே. வாராத வல்வினை நோய் வந்தாலும், வன்மையொடு சேராத பாவமெல்லாம் சேர்ந்தாலும் தீராது என்று யார் சொன்னார்? எங்கள் திருவருட் பிரகாச வல்லற் பெருமான் பெயர் சொன்னால் போமே பினி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும், திருவடி ஞானம் தின்சித்தி முத்தியே. எங்கள் வல்லற் பெருமான் திருவடி ஞானமே தின்சித்தி முத்தியே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பார்ந்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு அருள் உணர்வை பெரும் பொருட்டு இங்கே இந்த சத்விசார கூட்டத்தில் கலந்து கொண்டு அருள் சிந்தனையை பெரும் பொருட்டு வந்திருக்கின்ற பெரியோர்கள் அனைவருக்கும், தாய்மார்கள் அனைவர்களுக்கும், பிள்ளைகளுக்கும் வந்தனம் வந்தன. தொடர்ந்து இந்த ஞானசரியை மாதம் மாதம் சத்விசாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவரையும் 26 பாடல்களுக்கு பெருமானின் திருவருளால் விளக்கம் கண்டுள்ளோம். அது எந்த அளவுக்கு விளக்கமாக உள்ளது என்பது திருவருளுக்குத்தான் தெரியும். இருப்பினும் பெருமான் நம் உள்ளிருந்து விளக்கியதை, நம் அறிவின் கண்ணிருந்து வெளிப்பட்ட அந்த விளக்கத்தை நாம் இதுவரையும் பகிர்ந்து கொண்டோம். இன்று 27வது பாடலும் மற்றும் 28வது பாடலுக்கும் பெருமானிடத்தில் தண்டமிட்டு அவரிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமான் பெருங்கருணையோடு நம் அகத்தும் புறத்தும் விளங்கி நமது உடல் பொருள் ஆவியில் அறிவில் கலந்து இந்த பாடலுக்குரிய உண்மை அருள் விளக்கத்தை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டோம். அந்த வகையில் இப்பொழுது பெருமான் பெருங்கருணையோடு அவ்விளக்கத்தை தந்தருள்வார் என்ற உண்மையில் இந்த உறக்கத்தை நாம், இந்த உரை விளக்கத்தை நாம் காண முற்படுகின்றோம். 27வது பாடமாக, பெருங்குணத்தார் தம் பதியை, என்னை தாங்குகின்ற பெரும் பதியை, தனித்த சபாபதியை, நன்மார்க்கத்தி என நடத்தி சன்மார்க்க சங்க நடுவிருக்க அருளமுதம் நல்கிய நாயகனை, புன்மார்கருக்கு அறிவறிதாம் புண்ணியனை, ஞான பூரண மெய்ப்பொருளாகி பொருந்திய மாமருந்தை,
அன்மார்க்கம் தவித்தருளி அம்பலத்தே நடம் செய் அருட்பெரும் ஜோதியை உலகீர் தெருட்கொள்ள சார்வீரே. இந்த சன்மார்க பெருங்குணத்தார் தம்பதியை என்னை தாங்குகின்ற பெரும்பதியை அப்படின்றாங்க. இப்போ சன்மார்க்கம் அப்படின்னாவே சன்மார்க்கத்தை சார்ந்த அத்தனை பேரும் பெருங்குணத்தை உடையவர்கள். பெருங்குணம் என்பது பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் சொன்னாங்க இல்லையா பெருமானாரு. அந்த பெருநெறியை பற்றி இருப்பவர்கள் பெருங்குணத்தவர்கள். பெருங்குணத்தவர்கள் மட்டுமே பெருநெறியாகி சன்மார்க்கத்தை பற்ற முடியும். சிறுநெறியில் இருப்பவர்கள், சிறுங்குணத்தை உள்ளவர்கள் அந்த பெருநெறியாகி சன்மார்க்கத்தை பற்ற முடியாது. ஆகவே சன்மார்க்கத்தை பற்றி இருப்பவர்கள், சன்மார்க்க சங்கங்களை சார்ந்து இருப்பவர்கள் பெருங்குணத்தவர்கள். அந்த சன்மார்க்க பெருங்குணத்தாருக்கு எந்த பதியோ அந்த பதியே என்னை தாங்குகின்ற பெரும்பதி அப்படின்றாங்க வல்ல பெருமானார். சன்மார்க்க சங்கத்தாருக்கு சன்மார்க்க பெருங்குணத்தார் பெரிய குணம் என்பது தெரியுங்களா? தாழும் குணம் என்பதுதான் இருக்கிறதுலேயே பெரிய குணம். அந்த தாழும் குணத்தை பெற்று கொண்டவர்களுக்கு எல்லா குணங்களும் அடங்கும். அதில் தான் பெருமானார் சொல்வார், ஒழுக்கம் நிறைந்து கருணையே வடிவாகி நிற்கும் விசார சங்கற்பம் உண்டானால் தாழும் குணம் வரும், அத்தருணத்தே அருட்சக்தி பதியும், அப்பொழுது அறிவு விளங்கும் அப்படின்றாங்க. அப்போ எப்போ அருட்சக்தி பதியுது? தாழும் குணம் வரும்போது தான் அருட்சக்தியே பதியுது. தாழும் குணம் வராத வெறியும் அருட்சக்தி பதியாது, அது பதியாத வெறியும் அறிவு விளங்காது. அந்த அறிவு எப்பேற்பட்ட அறிவு என்றால் பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவு நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. அருளறிவு, அருட்சக்தி பதியும் போது அருளறிவு தான் விளங்கும். அந்த அருளறிவு விளங்கும், அது விளங்கும் போது தான் நமக்கு சிவமே என்னன்னு நம்மளுக்கு அனுபவத்துக்கு வரும். அந்த அருளறிவு விளங்காத வரையும் சிவ அனுபவம் நமக்கு கிடைக்காது. அப்பேற்பட்ட சிவ அனுபவத்தை பெறுவதற்கு அருள் முக்கியமாக உள்ளது. அந்த அருளை பெற்றுக் கொள்வதற்கு தாழும் குணம் முக்கியமாக உள்ளது. அந்த தாழும் குணத்துக்கு ஒழுக்கம் நிறைந்து விசார சங்கற்பத்தோடு இருக்கணும், கருணையே வடுவாகணும் என்ற விசார சங்கற்பம் நமக்குள்ளே உண்டு பண்ணிக்கொள்ளணும். அப்பேற்பட்ட இந்த குணங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பெருங்குணம், இதுதான் சன்மார்க்க பெருங்குணம். இந்த பெருங்குணத்தோடு இருக்கிறவர்களுக்கு யார் கடவுளோ அந்த கடவுள் தான் என்னை தாங்குகின்ற பெரும்பதி என்றார் வள்ளல்வார். பெருமையோடு சொல்லிக்கிறாரு, அப்பேற்பட்ட கடவுள் தான் என்னை தாங்குகின்றார். அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ஒப்பற்ற தனித்த சபாபதி. சபாநக சபை, ஞான சபை. ஞான சபை தலைவனுக்கு செல்லப்பிள்ளை நாணயன்வர் பாருங்க. அதே மாதிரி அந்த ஒப்பற்ற ஞான சபையாகிய அந்த சபைக்கு உரிய பதி இறைவன் அவர் தான் என் தாங்குகின்றார். அவர் என்ன பண்றாராம், இவர நன்மார்க்கத்து என நடத்தி சன்மார்க்க சங்க நடுவிருக்க. சன்மார்க்க சங்க நடுவிருக்கனாக்க தலைமை பீடத்தில் அமர வைத்த, நடுவனாக தலைமை பீடம். சன்மார்க்க சங்கத்துக்கு தலைமை பீடத்தில் தலைமை இடத்துல இருப்பவர் வள்ளலார் ஒருத்தர் மட்டும்தான். உலகெல்லாம் போற்ற ஒளி வடிவனாகி இலகு அருள் செய்தான் இசைந்தே திலகனென நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன், நம் பெருமான் எனக்கு தானே தனித்து. அவருக்கு மட்டும்தான் அந்த ஒப்பற்ற பெரிய நிலையை இறைவன் கொடுத்திருக்கின்றார். தனித்த எனக்கு தானே தனித்து அவருக்கே அந்த நிலையை கொடுத்திருக்கார். அந்த அந்த இதுதான் இங்கே பெருமானை குறிப்பிடுறாரு, சன்மார்க்க சங்க நடுவிருக்க. அப்போ அந்த தலைமை பீடத்தில் இருக்கிறாரு வள்ளல் பெருமானாரு, சன்மார்க்க சங்கத்தை நடத்துறாரு அப்படின்னும் போது அது சாதாரண ஒரு காரியமா? அதற்கு எப்பேற்பட்ட ஒரு நிலை வேணும். அதுக்கு தான் அருளமுதம் நல்கிய நாயகனை, அந்த அருளமுதை பெற்றுக்கொண்டால்தான் அந்த சன்மார்க்க சங்கத்து நடுவுக்கு தலைமை பீடத்தில் அமர முடியும், அந்த நிலைக்கு உயர முடியும் என்பதை வள்ளலார் சுட்டி காட்டுறாரு. அருளமுதம் நல்கிய நாயகனை. இப்போ அருளமுதம் என்ன என்னென்ன நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அருளமுதம் என்பது உண்ணுகின்றது அல்ல, அமுதம்னா சாப்பிட்றது தான். அமுது படைத்தார் அப்படின்வாங்க இல்லையா வள்ளல் பெருமானார். அதாவது சின்னம்மையாருடைய இல்லத்திற்கு சிவனடியார் வந்தார், அம்மா அமுது படைத்தார்ன்னுவாங்க. அமுதனா உணவு. இங்கே எப்பேற்பட்ட உணவு சொல்கிறாங்க, அமுது அருளமுது சொல்கிறாங்க. அப்போ அருளமுது என்பது என்ன? அருளமுது உண்ணுகின்ற ஒரு அமுதமா அப்படின்னா இல்லை. உண்ணுகின்ற எப்பேற்பட்ட அமுதமும் அது நிறைவு பெறாது, பூரணத்துவம் பெறாத ஒரு அமுதம் தான். ஏன், உள்ளுக்குள்ளிருந்து சுரக்குது பாருங்க, உள்நாக்கில் சுரக்கன்னு வாங்க அமுதம்.
சித்தர்களுக்கு, ஒரு முத்தர்களுக்கு, ஞானிகளுக்கு, பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் உள்ளிருந்து, உள்நாக்கிலிருந்து அந்த அமுது சுரக்கும். எங்க இது? பீனில் கிளாண்ட்ல இருந்து, அதாவது நம்ம ஓங்கார மூலையில இருக்கிற அந்த அமுத கலசத்துல இருந்து அந்த அமுத சுரக்கும். அதை உண்றாங்க, உண்டவர்களும் உண்டு, உண்டு கொண்டிருக்கிற சித்தர்களும் உண்டு. அப்படி உண்டாலும் அது இந்த தேகத்தை அழியாமல் பாதுகாக்கும். அதனுடைய வேலை அவ்வளோதான், இந்த உடம்பு அழியாமல் பாதுகாக்கும். ஒரு நல்ல தெளிந்த சிந்தனையை, அறிவையெல்லாம் கொடுக்கும். எல்லாமே வாஸ்தவம். ஆனால் வள்ளலா சொல்ற அருள் அமுதம் நல்கிய நாயகனே என்றாரு. இப்போ இங்க நாயகன் நாயகி பாவத்துக்கு வந்துட்டாரு. நாயகன் என்பவன் தலைவன், கணவன். இங்க வள்ளல் பெருமானாரு தன்னை நாயகியாக பாவனை செய்து கொள்கின்றார். அப்போ இறைவனுடைய அருள் அமுதம் என்பது, அந்த அனுபவம் என்பது, அந்த சிவமாகிய அந்த அருட்பெரும் ஜோதி இந்த ஜீவ ஆன்மாவாகிய வள்ளலாரோடு கலக்கும் போதுதான் அந்த அமுதம் என்று அந்த சொல்லு, அந்த அருள் முழுவதும் அந்த ஜீவாத்மாவுக்கு முழுமையாக கிடைக்கும். அப்படி நல்கிய நாயகனை, இப்ப சிற்றின்பம் பேரின்பம் பண்றேன் இல்லையா, சிற்றின்பம் நமக்கு தெரியும், அனுபவத்தில் அனுபவிச்ச ஒரு இன்பம் சிற்றின்பம். பேரின்பம் இதுவரையும் நாம் அனுபவிக்கல, அதை எப்போ அனுபவிப்போம்? நம் உள்ளிருக்கிற அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய, ஆண்மகனாகிய நம் கணவனாகிய, நாயகனாகிய அருட்பெரும் ஜோதி இந்த ஜீவனாகிய ஆன்மாவோடு கலக்கும் போது உண்டாகின்ற அந்த இன்பமே அருள் அமுதம். அது கலக்கும் போது இந்த உயிரில் மட்டும் கலக்கறதில்ல, உயிரில் கலந்து முடிஞ்சுதான் முத்தநிலை. அதோடு அவள் தான் உடம்பு காப்பாற்றப்பட மாட்டாது. இந்த உடல் பொருள் ஆதி எல்லாத்திலையும் கலக்கணும். அப்படி கலக்கிற ஒரு நிலைதான் அமுதம், அருள் அமுதம் நல்கிய நாயகனை. அப்போ சுத்த சன்மார்க்கம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இறைவன் தான் அதுக்கு உண்மையான காரணகர்த்தா. ஆனால் இறைவன் தன்னை எப்படி வெளிப்படுத்திக் கொள்வார்? உருவமற்ற இறைவன் உருவத்தின் மூலமாக தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார். சிவம் என்பது அருவம். ஆனால் அந்த அருவமாகிய சிவம் உருவத்தின் மூலமாக தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். அப்படியாக வள்ளலார் என்ற ஆன்மாவுக்கு தேகம் உண்டு. தேகம் என்பது எல்லா ஆன்மாக்களுக்கும் உண்டு. நாமளே ஒரு ஆன்மா தான், நம்ம சூழ்ந்து ஒரு தேகம் இருக்குது. அதுபோல பக்குவ நிலையில் இருக்கின்ற ஆன்மாவாகி சிதம்பர ராமலிங்கம் என்ற அந்த ஆன்மாவை சூழ்ந்திருக்கின்ற தேகத்தில், அந்த உயிரில், தேகத்தில், அறிவில் இந்த அருட்புறம் ஜோதி ஆகிய சிவம் வந்து கலந்து கொண்டது, கலந்து தன்னை வெளிப்படுத்திக் கொண்டது இந்த உலகத்துக்கு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பூர்ணமாக வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. வெளிப்படுத்தி மறைஞ்சிரும், வெளிப்படுத்தி மறைஞ்சிரும். ஆனால் வெளிப்படுத்தி மறையாமல் இன்றும் விளங்கி கொண்டிருப்பது இந்த சிவம் என்பது வள்ளலாருடைய இந்த ஆன்மாவிலும் தேகத்திலும் கலந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த நிலைதான், இதுக்கு பேர் பூரணம் சொல்லுவாங்க, பூரணத்துவம் பண்ணுவாங்க, அது அடுத்த பாடலில் வரும். இப்படி இந்த நிலைக்கு வந்தாதான் சன்மார்க்க சங்கத்து நடுவிருக்க முடியும். உலகெல்லாம் போற்ற ஒளி வடிவனாகி இலகு அருள் செய்தான் இசைந்தே திலகனே, நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. படிக்கும்போது சாதாரணமாக தெரியும், அது பெரிய நிலை. இறைவனுடைய நிலை என்னவோ அதுதான் வள்ளார் நிலைய. அவர் வேற, இவர் வேற கிடையாது, அவர் நிலை வேற, இவர் நிலை வேற கிடையாது. அவரே தன்னை இதுவரை மறைத்து கொண்டிருந்த சிவமே தன்னை வள்ளலார் என்ற அந்த திருநாமத்தின் மூலமாக, அந்த தேகத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டது. இதை சரியாக உணர்ந்தால் சன்மார்க்கமும் சன்மார்க்க சிறப்பும் வள்ளலாருடைய சிறப்பும் நல்லா விளங்கும். தனித்தனியாக பிரித்து பார்க்கவே கூடாது, ஒன்றே சிவம். சரிங்களா? ஒன்றே சிவம். சாகா கல்வியே கல்வி, ஒன்றே சிவம் தான் என்று அறிந்த அறிவே தகும் அறிவு. ஒன்று தான் சிவம், சிவம் பத்து கிடையாது. ஒன்றாக சிவம் பலவாகிய உருவங்கள் எடுத்து விளங்கி கொண்டிருக்கின்றது அருளாலே. அப்படி பார்க்கும்போது அந்த அருட்புறம் ஜோதி ஆண்டவரே, அந்த சுத்த சிவபதியே இப்பொழுது வள்ளலார் என்ற அந்த சிதம்பர ராமலிங்க அடிகள் என்ற அந்த நிலையில இப்போ விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த நிலைக்கு வந்ததுனால தான் இப்போ அவர் வந்து நன்மார்க்கத்தை என நடத்தி சன்மார்க்க சங்க நடுவிருக்க அருளமுதம் நல்கிய நாயகனை. புன்மார்க்கருக்கு அறிவறிதான் புண்ணியனை. புன்மார்க்கம், புன்மார்க்கம்னா சிறுநெறின்னு அர்த்தம், புல் மார்க்கம் சிறுநெறி. புன்மார்க்கருக்கு அறிவறிதான் புண்ணியனை, ஞான பூர்ணமை பொருளாகி பொருந்திய மாமருந்தை. சிறுநெறி என்ன என்ன? புன்மார்க்கருக்கு அறிவறிதான் புண்ணியனை என்றாரு. அப்போ சிவம் என்ற அந்த அருட்பிரம் ஜோதி புண்ணியமே வடிவாகியது. அந்த புண்ணியமே வடிவாகி விளங்குகின்ற அந்த இறைவனை எதனால் அடையக்கூடும்?
புண்ணியத்தினால் அடையக்கூடும். புண்ணியனை புண்ணியத்தினால் அடையக்கூடும், புண்ணியத்தினை பாவத்தினால் அடைய முடியுமா? அடைய முடியாது. அப்போ புண்ணியன் என்று சொல்லக்கூடிய அருட்பிரம் ஜோதி ஆண்டவரை பெருநெறியாகிய சன்மார்க்க நெறியின் மூலமாகத்தான் அவரை அடைய முடியுமே தாண்டி அடைய முடியுமே தவிர மற்றபடி சிறுநெறியாகிய உலகியல் மார்க்கத்தின் மூலமாக அடைய முடியாது என்பதை தெளிவுபடுத்துகின்றார் இங்க. அதுக்கு தான் அடுத்த வரியிலேயே ஞான பூரண மெய் பொருளாகி பொருந்திய மாமருந்தை அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க தான் எந்த நெறியை சொல்ல வர, எந்த நிலையை சொல்ல வரன்றதுக்கு அடுத்த வரியில ஞான பூரண மெய் பொருளாகி பொருந்திய மாமருந்தை அப்படின்றாங்க. இப்ப புன்மார்க்கம் என்றால் என்ன? இப்ப சிறுநெறின்னு சொன்னாக்க சன்மார்க்கத்தை சங்கத்திற்கு சாதாரணமே தெரியும். பெருமான் சொல்லியிருக்காரு, பலி இடுகின்ற, பலி வாங்குகின்ற, பலி கொடுக்கப்படுகின்ற ஆலயங்கள், அந்த ஆலய வழிபாட்டு முறைகள், அதெல்லாம் சிறுநெறி இப்படின்னு ஒரு முதல்ல அதான் வரும். உயிர் பலி கொடுக்கக்கூடாது. இப்போ சாதாரண கோயிலெலாம் இருக்குது, என்ன கோயில் இருக்குது, முனீஸ்வரன் கோயில்னு இருக்குது, அப்புறம் வேறு என்னென்னவோ சிறு சிறு தெய்வங்கள் பேரெலாம் கிராமங்கள் இருக்குது, கிராமங்கள் இருக்குது. ஆமாம், அருவாள் வச்சுட்டு இருப்பாங்க, அந்த சாமி அருவாள் வச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு சாமியெல்லாம் கிராமந்தோறும் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பலி கொடுப்பாங்க. பலி கொடுக்கறது அது தவறு, அது ஒரு சிறுநெறி ஒன்று. இன்னொன்று, நம்மளுடைய நாம் யார், நம்முடைய நிலை என்ன, நாம் எப்பேற்பட்டவர்கள், நாம் எதற்காக வந்தோம், நம்முடைய தரம் என்ன, இறைவனுடைய தரம் என்ன என்பதை பற்றியெல்லாம் தெளிவுபடுத்தாத நெறிகள்லாம் சிறுநெறிகள். இதையெல்லாம் தெளிவுபடுத்தினாதான் பெருநெறி. நம்ம யாருனே நமக்கு காட்டாது, நாம் யாரை வணங்குறோமோ அந்த கடவுள் யாருன்னு காட்டாது, அந்த கடனுடைய தன்மை என்னன்னு காட்டாது, எதையும் காட்டாது. இப்படி எதையுமே காட்டாமல் மறைச்சி வச்சிருக்கின்ற அத்தனை நெறிகளும் புன்னெறிகள் தான், சிறுநெறிகள் தான். அந்த சிறுநெறியில் இருக்கிற வரையும் சன்மார்க்க பெருநெறியாகிய உண்மை நிலை விளங்காது என்பதற்கு தான் பெருமனார் புன்மார்க்கருக்கு அறிவறிதான் புண்ணியனை ஞான பூரணமே பொருளாகி பொருந்திய மா மருந்தை என்றார். இங்க பூரணத்தை பத்தி சொல்றாரு, இறைவன் வந்து பூரணத்துவத்தினுடைய நிலையை சொல்றாரு. இதற்கு ஒரு பாடல்ல, ஆணவமாம் இருட்டறையில் கிடந்த சிறியேனை, ஆணவமாம் இருட்டறையில் கிடந்த சிறியேனை, அணிமாமாயை விளக்கறையில் ஏற்றி அறிவளித்த இறைவா அப்படின்ற பாடல் பெருசதுல. அதுல ரெண்டு வரி தான் நம்மளுக்கு தேவை இப்போ. ஆணவமாம் இருட்டறையில் கிடந்த சிறியேனை, அணிமாயை விளக்கறையில் ஏற்றி அறிவளித்த சிவமே. இப்போ ஆணவம் என்றால் என்ன போது, ஆணவம் என்பது இருட்டறை என்றார் வள்ளலார். ஆணவமாம் இருட்டறை, அந்த இருட்டறை எப்படின்னாக்கா, இப்போ சாதாரணமாக ஒரு இருட்டில் ஒரு அறையில் நாம் இருக்கும் வச்சுக்கோங்க. இருட்டு, இரவு 12 மணி ஆயிடுச்சு, லைட்டு நம்ம போடலை, இருட்டில் இருக்கிறோம். அந்த கும் இருட்டில் நம்மளையே நம்மளால் பார்க்க முடியாது, அந்த அறையில் இருக்கிற பொருள்களையும் நம்மளால் பார்க்க முடியாது. இது புறத்தில். இந்த ஆணவமாம் இருட்டை என்பது நாமளும் யாருன்னு தெரியாது, நமக்கு மூல காரணமாக இருக்கிற, காரணகர்த்தாவாக இருக்கிற அருளுடைய நிலையை நமக்கு விளங்காது. நம்மளே நமக்கு தெரியாது, இறைத்தன்மையும் என்னான்னு சிறிதும் தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாது இருக்கின்ற அந்த நிலைதான் இருட்டறை தான். ஆணவமாம் இருட்டறையில் அணி மாயை விளக்கறையில், அணி மாயை என்றது இந்த தேகம், மாயாசிஷ்டி தேகம். இது இந்த மாயாசிஷ்டி தேகத்தில் இறைவன் நம்மளை செலுத்தியிருக்கிறாரு, செலுத்தி அறிவை கொஞ்சம் கொடுக்குறாரு, அறிவை அழித்து. அப்போ ஆணவமாம் இருட்டறை என்பது என்னன்னாக்கா, பிறவியே எடுக்காமல் ஒரு ஆன்மா அணுத்துவ நிலையில் இருக்கும்போது, அணு நிலையில் இருக்கும்போது அந்த ஆன்மா தான் என்றது யாரும் தெரியாது, தன்னை சூழ்ந்து இருள் இருக்குதுன்னே தெரியாது. தான் யாரும் தெரிஞ்சாதான் தன்னை சூழ்ந்து இருள் இருக்குன்னு தெரியும், தன்னையும் அறியாது, தன்னை சூழ்ந்த இருளையும் அறியாது. அந்த நிலை தான் ஆணவமாம் இருட்டறை. இந்த நிலையிலிருந்து இறைவன் என்ன பண்ணுறாரு, சிறிது அறிவு கொடுக்குறாரு. அதுதான் அணிமாயை விளக்கறையில் ஏற்றி சிறிது அறிவளித்து அப்படின்றாரு, இந்த உடம்பை கொடுத்து என்றாரு. இதை தான் அங்கே சுத்த சன்மார்க்க வேண்டுகோளில் சொல்லும் போது, தாயினும் சிறந்த தயவுடை கடவுளே, இயற்கையே அஞ்ஞான இருளில் அஞ்ஞான உருவில் அஞ்ஞானிகளாய் அஞ்ஞானத்தில் பயின்று ஏதும் தெரியாது கிடந்த எங்களை
பெருமான் பெருங்கருணையினால் இப்பௌதிக உடம்பில் சிறிது அறிவு தோற்றி விடுத்த அஞ்சான்றும் தொட்டு இஞ்சான்றும் வரையில் சொல்றாங்க இல்லையா, அந்த நிலைதான் அந்த அறிவு சிறிது தோற்றி கொடுத்து பாருங்க அருள்நிலை இந்த ஆன்மாவுக்கு. அந்த நிலைதான் ஆதி நிலை சொல்லுவாங்க இல்லையா, ஆதியும் அறிந்த ஆதியும் அந்தமும் அறிந்தவனை நீயே ஆதி என்று அருளி அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி இறைவன் சொன்னது வள்ளலாருக்கு, அப்பா இதுவரையும் யாரும் ஆதியும் அறியல அந்தமும் அறியல, ஆனால் ஆதியும் அந்தத்தையும் அறிந்தவன் நீயே என்றாரு. ஆதியும் அந்தமும் அறிந்தவன் நீயே ஆதி என்று அருளி அருட்பெரும் ஜோதி. இறைவனுடைய ஆதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆன்மாவுக்கு அந்த அறிவு விளக்கம் கொடுத்து தான் என்ற நிலையை உருவாக்கணும் பார்த்தீங்களா, அந்த நான் என்ற நிலையை உருவாச்சு பாருங்க, அதுதான் ஆன்மாவுடைய ஆதி, அதுவே இறைவனுடைய ஆதியாக வச்சுக்கிறாங்க. இந்த உண்மையை இதுவரையும் யாரும் உணர்ந்து கொள்ளவில்லை. இதை வள்ளல் பெருமானாரு தீர்க்கமாக உணர்ந்து கொண்டார். இறைவனுடைய ஆதின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இறைவன் நல்லா புரிஞ்சுக்கணும், இறைவனுக்கு வந்து உருவம் இல்லை, அருவமானவர், அருளால் நிறைந்தவர். ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்கு ஒரு நேரம் வரணும் இல்லையா, அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட நேரம் அந்த ஆன்மாவின் அணுவா இருந்த அந்த இறைவன் அந்த அறிவை தூண்டிவிட்டு தன்னையும் அதனோடு சேர்த்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டார், அதுதான் ஆதிநிலை. இந்த உண்மையை இதுவரை இந்த அருளாளர்கள் யாரும் அறிந்து கொள்ளவில்லை, இதை வள்ளலார் முழுமையாக அறிந்து கொண்டார். அதான் அவங்க ஆதியும் அந்தமும் அறிந்தவன் நீயே. என்ன அந்தம், அந்தம் என்பது ஒரு ஆன்மாவுக்கு எதற்காக இறைவன் அந்த அறிவை தூண்டிவிட்டானோ அந்த அறிவு பிரகாசம் பெரிதாக விளங்கி இறுதியில் பூரணத்துவம் பெறுது பாருங்க, அதான் அந்த நிலை. அது எந்த நிலை, பேரின்ப சித்தி பெருவாழ்வு, மரணமில்லா பெருவாழ்வு, அதான் அந்தம். இறைவனுடைய ஆதி அறிவை தூண்டியது ஆதி நிலை, அந்த அறிவை வைத்து பூரணத்துவம் பெறுகின்ற நிலை அந்த நிலை. இந்த இரண்டையும் பெற்றுக்கொண்டவர் வள்ளலாறு. ஆதி எல்லாருக்கும் உண்டு, ஆனால் ஆதி இந்த அந்த நிலையை அடைவதற்கு தான் இந்த ஆதி நிலை என்பதை அறிந்து கொள்ளவில்லை ஆன்மாவுக்கள். இதை அறிந்து கொண்டவர் வள்ளலார். ஆதியும் அந்தமும் அறிந்தவன் நீயே. அந்த அந்தம் என்று சொல்லக்கூடியது இறைவனுடைய நோக்கம் என்ன, ஆணை என்ன, ஆன்மாவுக்கள் இறுதியாக கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் வேண்டும், இதுதான் முடிந்த முடிப்பு நிலை, இதுதான் இறைவனுடைய அந்த நிலை, இதுதான் ஆன்மாவுடைய அந்த நிலை. இறைவனுடைய சித்தம் ஆணை இதுதான் முடிந்த. இந்த ஆணையை எந்த ஆன்மா பெற்றுக் கொள்கின்றதோ அந்த ஆன்மாவினுடைய நிலை தான் அந்த நிலை, அதுவே இறைவனுடைய நிலையாக இருக்கின்றது, அதுக்கு மேல ஒரு நிலை இல்லை. இந்த ஆதியும் அந்தமும் என்ற இந்த நிலையை பெற்றுக் கொள்கிறா பார்த்தீங்களா, இந்த பூரணத்துவத்தை, இதுதான் ஞான பூர்ணமை பொருளாகி பொருந்திய மாமருந்தை. இந்த நிலை இந்த அனுபவம் வள்ளலாருக்கு பூரணமாக பொருந்திவிட்டது. இது எதனால் பொருந்தியது, ஞானத்தினால் பொருந்தியது, ஞான சன்மார்க்கத்தினால் பொருந்தியது, சாதாரண நிலையில் பொருந்தவில்லை. ஞான சன்மார்க்கத்தை என நடத்தி நல்கிய நாயகனை, ஞான மார்க்கமாம் சன்மார்க்கத்தில்தான் இந்த பூரணமான மெய்ப்பொருள் விளங்கியது. இந்த பூரணமான மெய்ப்பொருள் ஏன் சன்மார்க்கமாக ஞான மார்க்கத்தில் மட்டும் விளங்கியது என்றால், ஞான மார்க்கம் எதை அடிப்படையாக கொண்டதுன்னு பார்க்கணும். ஞான மார்க்கமாக சன்மார்க்கம் எதை அடிப்படையாக கொண்டது, அதனால் அந்த ஞானம் பூர்ணமாக வள்ளலாருக்கு வெளிப்பட்டது. இதற்கு முன்னாடி வெளிப்படவில்லை, வெளிப்படாமல் இருந்த அந்த பூரணத்துவம் வள்ளலார் மூலமாக வெளிப்பட்டதற்கு காரணம் அந்த ஞான மார்க்கமாம் சன்மார்க்கம். அப்ப சன்மார்க்கம் என்பது எதை போதிக்கின்றது, சன்மார்க்கம் என்பது கொல்லா நெறியை போதிக்கின்றது. கொல்லா நெறியே குருவருள் நெறி என பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமே. அப்போ அந்த கொல்லா நெறியாகிய அந்த குரு அருளை பெற்றுக் கொள்வதற்கு, குரு என்றாலே அது இறைவன் தான். புறத்தில் குருக்கள் 1000 பேர் இருக்கலாம், 100,000 பேர் இருக்கலாம், ஆனால் உண்மை குரு அது அடுத்த பாடலில் வரும், உத்தம சர்க்குருன்னு வரும். அந்த சர்க்குரு என்ற அந்த நிலைக்கு சொந்தக்காரர் இறைவன் மட்டுமே. ஆகவே அந்த மெய்ப்பூர்ண பூர்ணமெய் பொருளாகி பொருந்திய மாமருந்தை, அப்போ ஞானம் என்ற அந்த ஒரு உண்மையை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஞானம்னா என்ன, மாமிசம் உண்பவன் ஈசனே ஆயினும் நீசன், இது எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த ஒரு வார்த்தை இருக்கட்டும், வார்த்தை வள்ளலார் வார்த்தை, ஆனால் இதே கருத்து கொண்ட ஒரு வாசகத்தையோ வேற எந்த வாக்கியத்தையோ எந்த அருளாளர்களால் சொல்லியிருக்கிறாங்களா பார்த்தா கிடையவே கிடையாது. ஈசன் மாமிசம் சாப்பிட்டா ஐயோ ஈசன் மாமிசம் சாப்பிட்டார் அப்படின்னு கையெழுத்து கும்பிடுவாங்க, பெருமானார் அந்த இடத்துக்கே வரல. நீசன் என்றாரு,
இப்பேற்பட்ட துணிவு, தைரியம், உரிமை யாருக்கு உண்டு? வள்ளலாருக்கு மட்டுமே உண்டு. அது ஏன் சொல்லுங்க? இறைவனுடைய உண்மை நிலையை உள்ளது உள்ளபடி அறிந்து கொண்டவர் வள்ளலார். அதனால் தான் அவர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துறார். மாமிசம் உண்பவன் ஈசனே ஆய் நீசன். ஒருத்தர் வந்தாங்க, மதுரையிலேருந்து வந்தாங்க, மனைவி மக்கள் எல்லாரும் வந்தாங்க. அப்போ அந்த அம்மா வந்து கேட்டாங்க, அவங்க மாமிசம் சாப்பிட்றவங்க, ஐயா மாமிசம் உண்பவன் ஈசனே ஆயினும் நீசன் போட்டுக்குது, அவங்க சிவபக்தர். ஆமாங்கம்மா, மாமிசம் உண்பவன் ஈசனே ஆயினும் ஈசன்னா, ஈசன்னா இறைவன், எங்கும் வியாபித்திருக்கின்ற பரம்பொருளுக்கு ஈசன் பேர். அது உங்கள் பாஷையில் சிவம் சொல்லிப்பீங்க, சிவபெருமான் சொல்லிப்பீங்க, அப்படியே இருக்கட்டும். அந்த இறைவனே மாமிசம் உண்புகின்ற கருத்து உடையவனாக இருந்தால் நீசன். நீசன்னாக அருவறுக்கத்தக்கவன், ஒதுக்கி தள்ளக்கூடியவன் அப்படின்னு பொருள். அப்படிங்களா ஐயா? ஆஹா, அப்படியே நாங்கள். அப்போது அந்த சிந்தனை, அந்த ஒரு வார்த்தை பாருங்கள், எத்தனை பேர் வருவாங்க அதை படிப்பாங்க கரெக்டாக, அங்கே நம்ம எழுதியிருப்போம், நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த வார்த்தைக்கு அந்த சக்தி உண்டு. ஒரு நிமிஷம் எல்லாரும் சிந்திக்க வைக்குது, இது எப்படி ஈசனே நீசன் ஆவார், ஈசனே நீசன் ஆவார், அப்போ மாமிசம் சாப்பிட்டு அந்த அளவுக்கு கீழ்நிலையா அப்படின்னு ஒரு தூண்டுதலை அந்த வார்த்தை கொடுக்குது இல்லைங்களா. ஆக அந்த இந்த ஞானம், இந்த ஞானம் தான் உண்மையான ஞானம். இந்த மாமிசம் உண்பவன் ஈசனே ஆயினும் நீசன் அனும்போது சாதாரண ஆன்மாவுக்களுக்கு அது பொருந்துமா? அப்படி பொருந்தவே பொருந்தாது. அப்படி பொருந்தாத ஒரு நிலையில் இருந்து கொண்டு ஞானத்தை நீர் எப்படி பெறுவீர்? ஞானத்தை நீ எங்கனம் அடைவீர்? ஞானம் என்பதே பிற உயிர்களுக்கு இம்சை செய்யாமல் வாழ்கின்ற வாழ்வே ஞானம். இம்சை செய்துவிட்டு வாழ்கின்ற வாழ்வு ஞானமே ஆகாது. அப்போ இதுதான் ஞானம். இறைவனை எங்கும், அதாவது விக்கிரகத்தில் இறைவனை காண்பவன் பக்தன், அக்னியில் இறைவனை காண்பவன் காண்டிகை, இருதயத்தில் இறைவனை காண்பவன் யோகி, இறைவனை எங்கும் உபாசிப்பவன் ஞானி. அப்போ இறைவனை எங்கும் உபாசித்தல் என்பது பார்க்கும் இடமெல்லாம் சிவத்தை அறிந்து கொள்கின்றவன் உண்மையான ஞானி. அப்போ பார்க்கின்ற இடம் என்ன இடம்? உயிர் மட்டும் இல்லை, உயிரற்ற பொருளாகி எல்லாத்தையும் பார்க்கும்போது சிவமா தெரியும் போது, ஒரு உயிரே சிவம்னு தெரியலன்னும் போது ஞானி இல்லையே. அப்போ ஒரு உயிர் சிவம் தெரிஞ்சவனை எப்படி சாப்பிடுவாங்க அடிச்சு? அப்போ சாப்பிட்றாங்க அண்ணும்போது அவங்க சிவத்தினுடைய தன்மை அடையவில்லை அர்த்தம். அப்போ ஞானி இல்லை, அப்போ நீசன் தான் அவங்க இல்லைங்களா. அப்போ அந்த கருத்தில் தான் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட இந்த நிலை தான் ஞான நிலை. அந்த ஞான அந்த நிலையை பெற்று கொண்டவர்கள் தான் பூர்ணமாக இறைவனுடைய மெய்ப்பொருளை, உண்மை சத்திய நிலையை அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொண்டவர் வள்ளலார். அப்படி அறிந்து கொண்ட தன்னுடைய பூர்ணமே பொருளாகிய பொருந்திய மாமருந்தை யாரிடத்தில் பொருந்தினார்? தனது உடல் பொருள் ஆதி எல்லாத்திலையும் பொருந்தி இருக்கின்றவர் அருட்புறம் ஜோதி இறைவர். அப்படி பொருந்திய மாமருந்தை அன்மார்க்கம் தவித்தருளி. அன்மார்க்கம், அன்மார்க்கம்னா இருள் மார்க்கம் அர்த்தம், இருள் சூழ்ந்த மார்க்கம். இருள் என்பது நாம் சாதாரணமாக வந்து இருள் சூழ்ந்த மார்க்கம்னாக்கா வெறும் புறத்தில் இருக்கிற சமய மதங்களை மட்டும் நம்ம சொல்லியிருக்கக்கூடாது. இப்போ சைவ சமயத்தை சார்ந்து ஒருத்தர் இருக்கிறாங்கனாக்கா, ஒரு சைவ சமயத்தை சார்ந்து ஒரு 100 பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, அந்த 100 பேரும் சைவ சமயத்தில் என்ன சொல்லிக்குதோ அதேபடி வாழறவங்க கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சமயம் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய அறிவில் என்ன விளங்குது அதான் சமயம், ஒவ்வொருத்தருடைய அறிவில் என்ன விளங்குதோ அதுதான் மதம். அப்போது சமய மதம் வேணா ஒன்று ஒன்றா இருந்தால் கூட அதை ஃபாலோ பண்ணுற, அதை வழி அதை வந்து பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பல சமய மத்தவர்கள் தான், ஒன்றா இருக்காது. அப்போ அந்த இருள் என்பது எங்கே வருதுனாக்கா, நம்மளுடைய உள்ள தூய்மையில் தான் இருளும் அருளும் இருக்கிறது. நம்முடைய உள்ள தூய்மை அடைஞ்சிட்டாக்கா அருள் ஒளி வீசும், நம்முடைய உள்ளம் இருளாக இருந்தாக்கா இருள் தான் நிலவும். அப்போ அந்த இருளை நீக்கிறதுக்கு சமய மதங்கள் உதவாது. சமய மதங்கள் சும்மா ஒரு கோடு தான் போடும், வழி காட்டும், இதுதான் வழி போகணும், போகிறது போகாது நம்முடைய விருப்பம், நம்முடைய சுதந்திரத்தில் இருக்குது. அப்போது அந்த சமய மதங்கள் வந்து இருளை போக்காது, நாம் தான் இருளை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அப்போ என்ன பண்ணணும்? அந்த சமய மதங்கள் என்ன உண்மை சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். சொல்லப்பட்ட உண்மையை அறிந்து கொண்டு அதுபடி வாழ்வில் வாழ்வதற்கு முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணி தான் நம்ம இருளை அகற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, கோயிலுங்களுக்கு போய் சாமி கும்பிட்றதுனால இருள் அகலாது.
வாய்ப்பே கிடையாது. ஒண்ணுமே இல்லாம வீணா போறதுக்கு பதிலா ஏதோ வந்து கற்பூரம் ஏத்திட்டு தேங்காய் வச்சுட்டு போனாக்கா புண்ணியம் கிடைக்குமே அப்படின்னாச்சும் கொஞ்சம் இறை சிந்தனை வரட்டும் தான் அந்த ஆலயங்களை அமைத்தார்கள். அது கூட இல்லாத போனா இன்னும் ரொம்ப மோசமா போயிடும். முதலுக்கே மோசமாயிடம் போயிடுந்தான். அந்த அந்த காலத்துல சான்றோர் பெருமக்கள்லாம் ஆலயங்களையும் ஆகமங்களையும் எல்லாம் வகுத்தாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு தாங்க சமய மதங்கள் உருவாக்கப்பட்டது, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் காலப்போக்கில் அது உரு மாறி போச்சு. ஏன் உரு மாறி போச்சுனாக்கா அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் மாயா சம்பந்தத்தை உடையதாக இருந்தது. அது ஏன் மாயா சம்பந்தமாக இருந்தது என்றால் அதை ஏற்றியவர்கள் மாயா சம்பந்த சித்தர்கள், மாயா மாயனோடு சம்பந்தமுடைய சித்தர்களாக இருந்தார்கள். சித்தர்கள்னாக்கா வெறும் நான் சொல்கிற சித்தர்கள் கிடையாது, நீங்கள் நினைக்கிற 12 சித்தர் கிடையாது. சித்தர்கள் என்றால் ஆன்மாவுக்கள், அந்த சித்தத்தில் அந்த விளக்கம் இல்லாதவர்கள், சித்தத்தில் மாயை கலந்து இருப்பவர்கள். சித்தமெல்லாம் சிவமயமேன்றாங்க இல்லையா, சித்தத்தில் சிவம் கலந்துட்டாக்கா மாயை இருக்காதங்க. ஆனால் சிவம் கலக்கலனாக்கா மாயா அங்கே இருக்கும். அப்படி மாயா சம்பந்தத்தை உடைய சித்தர்கள் என்றால் மாயா சம்பந்தத்தில் ஆன்மாவுக்கள் ஏற்றிய சமய மதங்களில் அதை முன்பின்ன முரண்பாடு இருக்கின்றது. அதனால தான் அது காலத்துக்கும் அது வந்து உண்மையை வெளிப்படுத்தாமல் அதில் சில குழப்பங்கள் உண்டாகி மக்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் என்னுடைய சமயம், என்னுடைய மதயம், என்னுடைய கடவுள், என்னுடைய சின்னம் இப்படின்னு அடிச்சுக்கின்னு வீணாக போகிறதுக்கு காரணமே இதுதான். ஆனால் பொது நெறியாகி சன்மார்க்கம் வள்ளலார் வந்து என்ன சொல்கிறாரு, அருட்பெரும் ஜோதி என்ற கடவுளை எந்த கடவுளை காட்டுறாரு, புறத்தில் எந்த கடவுளை காட்டல அவரு. புறத்தில் காட்டும் போது இயற்கையை அணிகிறாரு, அகத்தில் காட்டும் போது அருட்பெரும் ஜோதி என்றாரு. அந்த அகம் என்பது உயிர் என்றாரு. உயிராகிய ஆன்மாவில் இருக்கிற இறைவன் தான் சத்தியமான இறைவன், உண்மையான இறைவன். இந்த இறைவனை தான் வள்ளல் காட்டுறாரு. புறத்தில் எந்த ஒரு கடவுளையும் அவர் காட்டல, அதை புரிஞ்சுக்கணும். இது பொது நெறி, இதுதான் ஞான நெறி. வள்ளலாறு இந்த பொது நெறி ஞான நெறி என்பது காட்டுவது உயிரில் இருக்கின்ற இறைவனை தான் காட்டுகின்றாரே ஒழிய புறத்தில் எந்த கடவுளையும் காட்டல. ஆனால் அந்த உயிரில் இருக்கின்ற இறைவன் இப்படித்தான் இருக்கின்றார் என்பதற்கு உபாயமாக அந்த ஜோதியை முன்னாடி வைத்தார். ஆன்ம ஜோதி சொல்றாங்க இல்லையா, ஆன்ம ஜோதி, சிவ ஜோதி, அருள் ஜோதி என்றோம். இது எல்லாம் அருவம் தானே. ஆன்மாவை நம்ம பார்த்தோமா, பார்க்கல, பார்க்கலாம், இந்த கண்ணால் பார்க்க முடியாது. ஆன்மாவை பார்த்தோமா, பார்க்கல. அருளை பார்த்தோமா, அது பார்க்க முடியாது, உணர்தான் முடியும். சிவத்தை பார்த்தோமா, பார்க்க முடியாது, உணரதான் முடியும். இதெல்லாம் ஜோதி நிலையில் இருக்கின்றது. அந்த ஜோதி நிலையில் இருக்கின்ற, அகநிலையில் இருக்கின்ற அந்த ஜோதியை புறத்தை வைத்து வழிபாடுக்கு ஒரு உபாயமாக வைத்தார். எதுவுமே இல்லாமல் அருவமாக வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் நமக்கு வந்து சித்தம் வந்து சித்திக்காது. அந்த சித்தம் சித்திப்பதற்காக ஒரு உபாய பொருளாக ஒரு ஜோதியை பெருமானார் வச்சு வழிபட சொன்னாங்க. ஆனால் அதிலிருந்து நாம் மேல்நிலைக்கு ஏற வேண்டும், சரிங்களாங்க. இப்படி இந்த அன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இருளை, நம்முள் இருக்கின்ற இருளை அகற்றிக் கொள்வதற்கு எது உபாயமாக இருக்கின்றது அப்படி என்றால் ஞானிகளுடைய உபதேசம் உபாயமாக இருக்கின்றது. ஞானியுடைய உபதேசம் தான் நம்மளுக்கு உபாயம் இருளை அகற்றிக் கொள்வதற்கு. கோயில் குளமெல்லாம் இருளை அகற்றாது. ஞானியுடைய திருவடி தான், திருவடி ஞானம் சிவமாக்கி வைக்கும் திருமுலர். சன்மார்க்கம் ஆரம்பித்தது திருமுலரத்திலிருந்தான், சுத்த சன்மார்க்கம் வள்ளலாறு. அதிலிருந்து அதிலிருந்து மறுத்து கடந்து சுத்த சன்மார்க்கம்னா என்ன விளக்குறாரு. ஆனால் நம்ம எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சமரசம்னு ஒன்று இருக்குது, சமரசை பற்றி பேசுகிறதே இல்லை. சமரச சுத்த சன்மார்க்கம் தான் வள்ளலார் வச்சுது. அந்த சமரசத்துக்கு நம்ம இன்னும் வரல. அந்த சமரசத்தை நம்ம உணர்ந்து கொண்டால் வள்ளலாருடைய கருத்தை விரைந்து மக்கள் புரிந்து கொள்வார்கள். சமரத்தை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது, ஆனால் சமரசத்தை பேசணும். வள்ளலார் சமரசம் தான் முதல்ல வலியுறுத்துறாரு. சமரசம் என்ன, கடவுள் உண்டு, அது வள்ளலாருக்கு உடன்பாடு. சமரசம் செய்து கொள்கின்றார், கடவுள் என்பது உண்டு, சத்தியம். நாத்திகம் பேசுகின்ற நாக்கு முடைநாக்கு, கடவுள் என்பது உண்டு, சத்தியம், சமரசம். ஆனால் அந்த கடவுள் எங்கே இருக்கின்றார் என்பதை நீங்கள் சொல்லுவது தவறு, நான் சொல்கின்றது உண்மை. அந்த அந்த நிலை சுத்த நிலை, மறுத்து கடந்தது. அப்போது நீங்கள் சொல்கிற கடவுள் காட்டுற கடவுள் கடவுள் அல்ல, இதுதான் கடவுள்னு அந்த கடவுளுக்கு உரிய நிலையை சமரசம் செய்து கொண்டு அதிலிருந்து மறுத்து கடந்து சுத்தமான உண்மை கடவுளை காட்டுகின்றார் வள்ளலார். அதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம், என்னுடைய மார்க்கம் என்றார். ஆக இந்த இருள் மார்க்கம் என்பது ஞானியினுடைய திருவடி. திருவடி ஞானம் சிவமாக்கி வைக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும், திருவடி ஞானம் தின் சித்தி முத்தியே. அப்ப திருவடி என்றால் என்ன, அருள் தான் திருவடி, அருளே திருவடி. இறைவனுடைய
இரண்டு திருவடிகள் சொல்கிறேன் இல்லையா, இறைவனுடைய திருவடிகள் இரண்டு, ஊன்றிய திருவடி, தூக்கிய திருவடி, சின்ன திருவடி, பெரிய திருவடி. சைவத்தில் ஊன்றிய திருவடி சொல்லுவாங்க, தூக்கிய திருவடி என்ற நடராஜ பெருமானார் ஒரு கால வல்ல முயலகன் மீதில் ஊன்றிய திருப்பதம் வளந்தர தூக்கும் பதம் இல்லையா, ஒரு பதம் ஒரு திருவடி முயலகன் மீது வல்ல முயலகன் மீது ஊன்றி இருக்குது, இன்னொரு திருவடி மேலே தூக்கி இருக்குது இல்லையா. இது இதே வைணவத்தில் சின்ன திருவடி ஊன்றிய திருவடியை சின்ன திருவடி பண்ணுவாங்க, தூக்கிய திருவடியை பெரிய திருவடி பண்ணாங்க. இதுதான் வள்ளல் பெருமானார் சிற்றபை பொற்சபைன்னு சொன்னாங்க வள்ளலார். ஊன்றிய திருவடி சிற்றபையை குறிக்கும், தூக்கிய திருவடியை பொற்சபை குறிக்கும். அப்படி இந்த திருவடிகளின் உண்மையை எங்கே அறிந்து கொள்ளப்படலாம் என்றால், இறைவனுடைய ஞானிகளுடைய உபதேசத்தின் மூலமாக இறைவனுடைய அருளை உணர்ந்து கொள்ளலாம். இறைவனுடைய அருள் எப்படி காரியப்படுகின்றது என்பதை உணர்ந்து கொண்டால்தான் நமக்கு அறிவே விளங்கும். அந்த அறிவு விளக்கத்து தான் வள்ளல் பெருமானார் இந்த சன்மார்க்கத்தில் ஒரு முறையை கொண்டாடுறாரு. அதாவது அருள் சாதாரணமாக விளங்காதுங்க, சிவ அனுபவம் என்பது பெரிய அனுபவம், அந்த அனுபவத்துக்கு அருள் வேணும். அந்த அருள் விளங்கினோம்னாக்கா அன்பு வேணும், அன்பு சாதாரணமாக வராது. அன்பு வந்து இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பொக்கிஷம், அது ஒரு கிஃப்ட்டு, அது புரிஞ்சுக்குங்க முதல்ல. அன்பு என்பது இறைவனால் கொடுக்கக்கூடிய ஒரு கொடை, அது வந்து இறைவன் நம்ம இறைவனுக்கு எதனா செஞ்சாதான் இறைவன் நம்மளுக்கு அந்த கொடை கொடுப்பாரு. அதுக்கு தான் வள்ளலார் புறத்தில் ஜீவகாரணி செய்யுங்க, நான் அந்த அன்பு கொடுக்குறேன்றாரு. ஜீவகாரணி விளங்கும் போது அன்பும் அறிவும் உடனாய் நின்று விளங்கும். அந்த அன்பும் அறிவும் விளங்காம உங்களுக்கு சிவ அனுபவம் சித்திக்காது. அப்ப அன்பும் அறிவும் இல்லாம அருள் சித்திக்காதுன்னும் போது அந்த அன்பு அறிவுக்கு என்ன பண்றார் பெருமானாரு, ஜீவகாரணி செய்யுங்கன்றாரு. அந்த ஜீவகாரணத்தை செய்தால்தான் அன்பும் அறிவுமே விளங்கும். அது விளங்கும் போது தான் உபகார சக்தி விளங்கும். உபகார சக்தி என்பது அருள், நமக்கு உதவி செய்யற சக்திங்க உபகார சக்தி. அருள் இல்லாமல் அணுவும் அசையாது, அருள் காரியப்படலாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஆன்மாவாகி நமக்கு உபகாரமாக இருப்பது அருள் தான். அந்த அருள் வந்து எப்படி வேலை செய்யும்னாக்கா பிற மனிதர்கள் மூலமாக நமக்கு வேலை செய்யும், அது உபகார சக்தி. நாம் ஜீவகாரியம் பண்ணுறோம் போது நமக்கு அன்பும் அறிவும் விளங்கும். அந்த அன்பும் அறிவும் செயல்பாட்டுக்கு வருவதற்கு புறத்தில் இருக்கிற ஜீவனுடைய நமக்கு உதவி தேவைப்படுது. இப்போ இந்த மீட்டிங் இருக்குது, இங்கே யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேச முடியுமா? வெறும் மைக்கை வச்சு பேசியிருக்க முடியும்? அப்போது இந்த அறிவு விளக்கத்திற்கும் இந்த அறிவு விளக்கத்தை கேட்டு இதன் மூலமாக அன்பு விளங்கிக் கொள்வதற்கும் நமக்கு உபகார சக்தி தேவை. அது எனக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்காக இருந்தாலும் சரி, பேசுகின்ற நமக்காக இருந்தாலும் சரி, கேட்கின்ற உங்களுக்காக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கு உபகார சக்தி வேணும். உங்களுக்கு உபகார சக்தி நாம ஆகும், நமக்கு உபகார சக்தியாக நீங்களாக இருக்கிறீங்க. அப்போதான் அறிவும் அன்பும் விளங்கும். இந்த உபகார சக்தி எதனால் உண்டாயிச்சு, திருவருளால் கூட்டப்பட்டது இந்த சங்கம். திருவருள் காரியப்படலைனாக்கா இந்த கூட்டம் கூடாது. அப்போ இந்த உபகார சக்தி திருவருளே உபகார சக்தியாக இருக்குது. ஆகவே தான் வள்ளலார் சொல்லும் போது இந்த நிலையெல்லாம் யோசனை பண்ணிங்கனாக்கா இருள் அகழ்வதற்கு இறைவனுடைய அந்த இறைவனுடைய அதாவது ஞானிகளுடைய உபதேசம் நமக்கு மிக மிக முக்கியம். அந்த உபதேசம்தான் ஞான சரியாக இருக்கிறது. அதை படிக்க படிக்க இருள் அகலும். மற்றபடி ஞானிகளுடைய பார்வைப்படாமல் ஞானிகளுடைய அருள் இல்லாமல் திருவருள் சத்தியமாக அணுத்துணையும் விளங்காது. இதை சரியாக புரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் அப்பக்குவ ஆன்மாக்கள், பக்குவம் அப்பக்குவம் ரெண்டும் கலந்த ஆன்மாவுக்கள் சரிங்களா. நமக்கு வந்து இன்னும் அருள் விளங்கவே இல்லை, நம்மக்கிட்ட இருக்குது பகுத்தறிவு மட்டும்தான் இருக்குது. பகுத்தறிவு என்பது ஒன்றை நல்லது என்றும் கெட்டது என்றும் விசாரித்து தீயவைகளை அகற்றி நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கொள்வதற்கும் செய்வதற்கும் சிந்தனை செய்வதற்கு மட்டும்தான் பகுத்தறிவு பயன்படுமே காண்டி பகுத்தறிவு இறையருளை அடைய செய்யாது. இறையருளை அடைய செய்வதற்கு அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு சரிங்களா. அப்போ அருளறிவு மட்டும்தான் சிவநிலைக்கு நம்மளுக்கு ஏற்றும். அந்த அருளறிவை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பகுத்தறிவே அருளறிவாக பரிமாண வளர்ச்சி அடையும். அந்த பரிமாண வளர்ச்சி அடைவதற்கு இந்த பகுத்தறிவை நம்ம சரியாக பயன்படுத்தணும். அதை தான் பெருமானார் நல்ல பெருபதேசத்தில் விளக்கமாக சொல்கிறாங்க. அதை பல முறை நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம், சொல்லியிருந்தாலும் சொல்லினே தான் இருக்கணும். ஐயா மூணு விதமான நிலை இருக்குது, கறிக்கட்டை, வாழைமட்டை, கற்பூரம். கறிக்கட்டை ஊதி 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 அப்பப்போ ஊதினே இருக்கணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பிடிக்கும். வாழைமட்டை சுத்தமாக பிடிக்காது, கற்பூரம் பக்குன்னு பிடிச்சிக்கும். அந்த கற்பூரத்தில் ஈரம் தான் இன்னும் கொஞ்சம் கஷ்டம், நம்ம அதிகம் எடுத்துக்கலாம்.
அப்போ இது ஏன் நம்ம மீண்டும் 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 சொல்ல வேண்டும் என்றால், சொல்லப்படுகிறது என்றால், நம்முடைய நிலைகள் இப்படி இருக்குது, அப்போ நம்ம சொல்லி தான் ஆகணும். நாமளும் சொல்லி சொல்லி நாமளும் நம்மளை வளர்த்துக்க வேண்டிய ஆளாக இருக்குது. அப்போ பேரு உபதேசத்தில் ஐயா என்ன சொல்றாரு, ஆன்மாவை விளக்கம் இல்லாமல் மூடி, இதுதாங்க இருக்குது பேரு உபதேசத்தில். இது உண்மையான இந்த ஒரு வரியை படித்து இதில் இருக்கிற சாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு முயற்சி பண்ணாவே நம்ம வெற்றி அடைஞ்சிடுவோங்க. பாருங்க, நமது ஆன்மாவை விளக்கம் இல்லாமல் மூடி கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் முதல் திரையாகிய பச்சை திரை, அதை நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்றாரு. சில பேருக்கு ஒரு சந்தேகம் வருது, கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, சிகப்பு திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரை இப்படி இருக்குது. இதில் பெருமானாரு முதல் திரையாகிய பச்சை திரை என்றார். முதல் திரை கருப்பு திரை, அப்புறம் நீலத்திரை, பச்சை மூணாவதுல வருது. இப்படி முதல் திரையாகிய பச்சை திரை, அது ஏன் பச்சை திரையை முதல் திரை என்றாரு? இதை பற்றி நம்ம சிந்தனை பண்ணது உண்டா? கருப்பு திரை என்பது நம்முடைய ஆன்மாவில் அறிவு விளக்கம் பெறுவதற்கு முன்னாடி இருந்த திரை கருப்பு திரை. அறிவு விளக்கம் பெற்றுக் கொள்வதற்கு உபயமாக இருந்த திரை நீலத்திரை. இந்த ஜீவனுக்கு அறிவு விளக்கம் உண்டாகிய பிறகு தோன்றிய திரை பச்சை திரை. நமக்கு சுதந்திரம் இல்லை, அறிவு சுதந்திரம் இல்லாத போது இருந்த அந்த திரைகளை விளக்கிக் கொள்வதற்கான சுதந்திரம் நமக்கு இல்லாததால் பெருமானார் அது குறிப்பிடலை, பச்சை திரையை மட்டும் குறிப்பிட்டாங்க. பச்சை திரை முதல் திரை என்றது காரணம், ஆணவமாம் இருட்டறையில், அதாவது பிறவியே எடுக்காமல் இருந்த நிலையும், பிறவி எடுத்திருந்தாலும் மனித பிறவி எடுக்காமல் இருட்டறையில் இருந்த நமக்கு மனித பிறவியில் செலுத்தி சிறிது அறிவு கொடுத்தார் பார்த்தீங்களா, அப்பதான் நம்மளுக்கு பச்சை திரை என்ற அந்த ஒரு திரையை உண்டாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதான் அந்த அறிவு உண்டாகிய பிறகு நமக்கு பகுத்தறிவு உண்டாயிடுச்சு. அந்த பகுத்தறிவை வச்சு இந்த பச்சை திரையை நீக்க முடியும். ஆனால் இந்த கருப்பு திரையும் நீலத்திரையும் இருக்கும்போது நமக்கு ஆணவமாம் இருட்டறையில் இருந்தோம், நம்மளையும் நமக்கு தெரியாது, நம்ம சூழ்ந்திருக்கிற திரையும் தெரியாது, இருளையும் தெரியாது. அப்போ நம்ம எப்படி நீக்க முடியும்? இறைவனா பார்த்து அறிவை செலுத்தும் போது, அறிவை செலுத்துறதுக்கு முன்னாடி இருந்த நிலை இருள் நிலை, அது கருப்பு திரை. இறைவன் அறிவைய அந்த அறிவை அந்த அறிவுக்கு உயிருக்கு உயிரை கொடுத்த நிலை இருப்பது நீலத்திரை. இந்த ரெண்டு திரை முடிஞ்சு போச்சு. இந்த உயிருக்கு அறிவை கொடுத்த பிறகு வருகின்ற திரை பச்சை திரை. அப்போ நம்ம சுதந்திரத்தில் ஜீவனாகிய நாம், நமக்கு முதல் திரையா பச்சை திரை தான். இருந்தாலும் ஒரு ஒரு ஆன்மாவுக்கு இத்தனை திரைகள் இருக்குன்னு காட்டுறாரு பெருமானார். ஆனால் நமக்கு முதல் திரை பச்சை திரை. அந்த திரையை பகுத்தறிவு கொண்டு தான் விளக்கிக் கொள்ள வேண்டும். பகுத்தறிவில் இது நல்லது இது கெட்டது நம்மளுக்கு விளங்குது, அதை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம அந்த பச்சை திரையாகிய அந்த பச்சை திரைக்கு என்ன சொல்றார் வள்ளல் பெருமானாரு, பச்சை திரையாகிய ராகாதிகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப ராகாதிகள் என்றால் செயற்கை குணங்கள். செயற்கை குணங்கள்லாம் நமக்கு என்னன்னு தெரியும், நம்ம பலமுறை சொல்லியாச்சு. அந்த செயற்கை குணங்களாகிய ஆறு தீய குணங்களையும் நாம் என்ன பண்ணணும், தவிர்த்து கூட இல்லைங்க, தவிர்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, பெருமானுடைய பெருங்கருணை, இறைவனுடைய பெருங்கருணையை பார்த்தா நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். பகுத்தறிவு கொடுத்து கூட நம்மளால் தவிர்த்து கொள்ள முடியாதுன்றாரு. இறைவனுடைய அருளை பெற்ற நான் ஞானிகளுக்கு மட்டுமே அந்த தவிர்த்து கொள்கின்ற ஆற்றல் உண்டு. நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் தவிர்த்து கொள்ள முடியாது, தடுத்து கொள்ள முடியும் என்றாரு. அப்ப பகுத்தறிவை வச்சு எது நல்லது எது கெட்டதுன்னு உணர்ந்து கெட்டதையெல்லாம் நம் அறிவை கொண்டு தடுத்து கொள்ள வேண்டுமே தவிர, தடுத்து கொள்ள முடியுமே தவிர தவிர்த்து கொள்ள முடியாது. அதனால தான் நமக்கு கோபமோ காமமோ குரோதமோ வந்து வந்து போறதுக்கு காரணமே நாம் தவிர்த்து கொள்ளும் நிலையில் நாம் இல்லை, தடுத்து கொள்ற நிலையில் தான் இருக்கும். இப்படி தடுத்து கொண்டே இருந்தால் ஆண்டவர் வருகின்ற போது அந்த தடுத்து கொண்டே இருக்கின்ற அந்த கீழ்நிலையில் இருக்கின்ற அந்த அந்த செயற்கை குணங்களை இறைவனை தவிர்த்து விடுவார். அவருடைய அருள் ஒளி பட்டவுடனே தவிர்த்து விடும். அது ஏன் செய்கிறார்னாக்கா, ஒரு ஆன்மா மேல்நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக கொடுத்த அறிவை இந்த ஆன்மா சரியாக பயன்படுத்திய போது அந்த இறைவனை மனமுந்து நம்முடைய பிள்ளை நாம் சொல்கின்ற வேலையை சரியாக செய்கிறான்னு சொல்லிட்டு உடனே அந்த கீழ் பாகத்தில் இருக்கிற திரையெல்லாம் விளக்கிடுவார். முதல் திரை அந்த கீழ் பாகத்திலையும் அந்த பாதி திரை கீழ்நிலையில் இருக்கிற அசுத்த மாயா திரை
மேல் பாகத்துக்கு சுத்த மாயாத்திரை. இந்த ரெண்டுமே ஒரு திரையில மேலே கீழே இருக்குது. அந்த ஒரு திரையை நீக்கியவுடன் மற்ற எட்டு திரைகளும் அதிவிரைவில் நீங்கிவிடும் என்றாருங்க. அப்போ இந்த ஒரு திரையை நீக்கிறதா இறைவன் தான் நீக்கிறாரு, பச்சை திரை கூட. ஆனால் நீக்குவதற்கு இறைவன் ஏதாவது, இறைவனுக்கு நாம் ஏதாவது, அதாவது வேலை செய்தால் தானே கூலி. ஒரு முதலாளிக்கிட்ட வேலை செய்தானே கூலி, வேலை செய்யாமல் கூலி தருவாங்களா? அப்போ இறைவன் என்ற முதலாளியை நமக்கு இங்கே அனுப்பினதுக்கு காரணமே நாம் பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெறணும்னு அனுப்பியிருக்காரு. அதற்கான சிறு முயற்சி தான் அந்த அறிவை கொண்டு தடுத்து கொள்வது. அந்த பகுத்தறிவை கொண்டு தடுத்து கொள்வதற்கு கூட நம்மளுக்கு சோம்பலாக இருந்தால் இறைவன் என்ன செய்வார்? பக்குவம் இல்லாத ஆன்மாவுக்களிடத்தில் இறையருள் காரியப்படாது சொல்லிட்டாரே. அப்போ எது பக்குவம் இல்லை? அறிவை கொண்டு அதை தடுத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவு கூட விளங்காத ஆன்மாவுக்கு இறைவன் என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய மாட்டார், பேசாமல் தான் போவார். ஆனால் அந்த பகுத்தறிவை கொண்டு தடுத்து கொள்ள வேண்டும் என்று முயற்சியில் இருக்கின்ற ஆன்மாவினிடத்தில் இறைவன் வந்து பார்க்கும்போது, ஆஹா, உடனே அந்த கொடுத்த வேலையை சரியா சரியா போல சொல்லிட்டு அந்த கீழே பாகத்தில் இருக்க அசுத்த மாயாத்திரை கூட சுத்த மாயாத்திரை மேல் பாக மாயாத்திரை நீங்கிடும். நீங்கும் போது மற்ற எட்டு திரைகள் இது நீங்கினாவே, பச்சை திரை நீங்கிட்டாவே நம்ம உத்தமர்கள்ங்க. பச்சை திரை நீங்கிவிட்டாலே நம்ம உத்தமர்கள். அந்த நிலையில் இருந்து நம்ம செய்கின்ற வழிபாடு ஆன்ம விளக்க வழிபாடு. ஆன்ம உருக்கம் உண்டாகும், ஆன்ம நிகழ்வு உண்டாகும், ஆண்டவரிடத்தில் அன்பு உண்டாகும், அப்போதான் அன்பு உண்டாகிறது. இந்த திரைகளை நீக்கிக் கொள்வதற்கும் நம்மிடத்தில் இருக்கின்ற காம குரோத லோபங்களை தவிர்த்து கொள்வதற்கும் நமக்கு ஒரு ஆற்றல் வேணும் இல்லையா? பாவத்தினால் வந்த சம்பளம் தான் இந்த காமமும் குரோதமும் லோபங்களும், இதெல்லாம் பாவத்தினால் சம்பதம். ஒவ்வொரு பிறவியிலும் நாம் பெற்றுக்கொண்டது, இதை புண்ணியத்தினால கரைக்கணும். அந்த புண்ணியத்துக்கு தான் வள்ளலார் ஜீவகாரணத்தை சொன்னது. ஜீவகாரியம் செய்தால் நேரடியாக உங்களுக்கு அருள் கிடைக்காது. ஜீவகாரியம் செய்வதனால் நேரடியாக அருள் கிடைக்காது. ஜீவகாரியம் செய்தால் புண்ணியம் பெருகும். அந்த புண்ணியம் பெருகும் போது அந்த செய்கின்ற ஆன்மா எதை விரும்புகின்றது என்பது அருள் நோக்கும். இவன் உலகியில் விரும்புகின்றானா, உலகியல் இச்சையில் இருந்து உலகியலை விரும்புகின்றானா, அருளியலை விரும்புகின்றானா, சிவத்தின் தன்மை அடைய விரும்புகின்றானா என்பதை அருள் நோக்கும். அந்த அருள் இந்த ஜீவான்மா எதை நோக்குகின்றதோ எதை விரும்புகின்றதோ அதை கொடுத்துவிடும். அதுக்கு நல்லது கெட்டலாம் தெரியாது. நல்லதுனா நல்லது, நெருப்பு சுடும், நெருப்பை வச்சு 1000 பேர் சமையலும் செய்யலாம், நெருப்பை வச்சு 1000 வீட்டை எரிக்கவும் செய்யலாம், நெருப்பு புது. அதுபோல சிவத்தினுடைய தன்மையை வச்சு நம்ம எல்லா உலகங்களுக்கும் நன்மை செய்யலாம். அதே சிவத்தினுடைய தன்மையை வச்சு தான் மந்திர தந்திரங்கள் செய்து சில பேர் ஏவல் பின்னி சூழியம் செய்தும் செய்கிறாங்க. அதுவும் இப்படியே விளங்குது, அப்படியே விளங்குது. ஆகவே இதையெல்லாம் சரி செய்து சீர்தூக்கி பார்ப்பது தான் இறைவன் வந்து பகுத்தறிவு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த பகுத்தறிவை வைத்து நாம் நம்முடைய திரைகளை விளக்கி கொள்ள வேண்டும், சிவ அனுபவம் பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு இருந்தால், அந்த விசார சங்கற்பத்தோடு இருந்தால் நமக்கு இறைவன் வந்து அந்த திரையை நீக்கிவிடுவார். அதற்கு உபாயமாக தான் ஜீவகாரியம் பண்ணுங்க அப்படின்றாரு. ஜீவகாரியம் பண்ணும்போது புண்ணியம் பெருகும். புண்ணியம் பெருகும் போது பாவங்கள் எல்லாம் விடுபடும். பாவங்கள் விடுபடும் போதே நமக்கு நல்ல அறிவு வரும். பாவங்கள் தான் நல்ல அறிவு விளக்கம் வரல நம்மளுக்கு. அந்த பாவங்களே விளக்கம் அறிவு விளக்கம் பெறாதபடிக்கு மறைத்து கொண்டிருக்கின்றது. அந்த புண்ணியம் பெருக பெருக பாவங்கள் விலகும் போது அறிவு விருத்தியாகும். அறிவு விருத்தியாகும் போதுதான் நமக்கு வந்து அன்பே விளங்கும். இந்த நிலைக்கெல்லாம் நம்ம முயற்சி பண்ணும்போது இறைவன் வந்து காரியப்புக்கு அந்த திரையை விளக்கிறதா அவர் கொடுக்குற நம்மளுக்கு பரிசு. அந்த திரையை விளக்கும் போது அன்பு நம்மளுக்கு மேலிடும். அதனால தான் வள்ளலார் என்ன சொல்றாரு, அன்பு வேணும்னு இறைவன்கிட்ட முறையிடுறாருங்க. அன்பு வேண்டும், அன்பு வேண்டும் என்றாரு. அன்பினால்தான் இறைவனை பெற்றுக்கொள்ள முடியும். அன்போடு ஊருகி அகம் குழைவாருக்கன்றி என்புலாம் மணியை எய்த ஒன்னாதேன் திருமுலர் மந்திரம் ஒன்று உண்டு. என்பே என்பே இறகா விரச்சி அறுத்திட்டு, என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன் போல் கணலில் பொரிய வறுப்பினும் அன்போடு அகம் குழைவாருக்கு அன்றி என்போன் மணியினை எய்த ஒன்னாதே. அப்பா, நீ இறைவனுக்கு கறி சமைச்சு படைக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னுடைய கறியை உன்னுடைய உடம்புல இருக்கிற மாமிசத்தை துண்டுந்தா வெட்டி நீ வறுவல் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு இறைவன் இறங்க மாட்டான். ஆனால் நீ அன்போடு உருகின வச்சுக்கோ, இறைவன் அப்பயே காரியப்படுவான்றார். அப்போதான் உனக்கு இறைவனுடைய திருவருளை கிடைக்கும்ன்றாரு. அப்போ அன்பினுடைய எல்லையை பாருங்க எங்க இருக்குது.
அப்பேற்பட்ட அன்பை பெற்றுக் கொள்வதற்கு தான் அறிவு விளக்கம் வேண்டும். அந்த அறிவு விளக்கம் தான் வள்ளல் பெருமானார் இங்க சொல்றாரு, அப்பா அந்த அறிவு விளக்கம் பெறுவதற்கு அருட்சக்தி பதியணும். ஏன் தெரியுங்களா அருட்சக்தி பதியணும்ன்றாரு? சூரியனிலிருந்து ஒளி வீசுது, நம்ம ஒளியை தான் பார்க்குறோம். அந்த சூரியன ஒளிக்குள்ள ஏழு விதமான வண்ணங்கள் இருக்குது. நம்ம இங்கே கட்டுறமே ஏழு திரை, அந்த ஏழு விதமான வண்ணங்கள் சூரியனில் உண்டு, சூரியன் ஒளியில் உண்டு, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுபோல அருள் காரியப்படும் போது மாயாசக்திகள், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, யோகாசக்தி, பராசக்தி, சிசக்தி, ஆதிசக்தி, எல்லா சக்திகளும் மாயாசக்திகளும் அந்த அருளோடு சேர்ந்தால் வெளிப்படும். அது வெளிப்பட்டு தான் நம்மளை வழி நடத்துது. பித்தாடும் மாயைக்கு மேலே சுத்த பிரம்ம வெளியில் பேரருளாலே சித்தாடுகின்றது பாரில் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. சித்து வெளிப்படுது, அருள் வெளிப்படுது, அதோடு சேர்ந்து மாயையும் வெளிப்படுது. ஆனால் அந்த மாயை தாண்டி அருள் வெளிப்படுறதுனால தான் நம்மளாம் வாழ்ந்துருக்குறோம், இல்லை இந்த பிரபஞ்சமே நிலை குலைஞ்சிரும். அந்த நிலை குலையாத வண்ணம் பாடல் படிக்க, நிலை குலையா வண்ணம் தத்துவம் செய் திரோதயனம் தனியான நடத்தி சொல்கிறேன் இல்லையா, அந்த நிலை குலையாத வண்ணம் அந்த வல்ல முயல்களின் மீதில் ஊன்றிய திருப்பதம் தான் நம்மளை காத்துட்டு அந்த மாயா சக்தியில் அடக்கி ஆளுது. அந்த திருவர் சக்தி அது அடக்கி ஆளுனாக்கா பிரபஞ்சம் நிற்காது. அப்படி தன்னுடைய ஒரு திருவருளால், ஒரு திருவடியால் இந்த உலக பிரபஞ்சத்தை மாயாசக்தி அடைக்கொண்டும், ஒரு திருவருளால் தன்னுடைய அருசக்தியை வெளிப்படுத்தி கொண்டும் இறைவன் விளங்கி கொண்டிருக்கின்றார். இந்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஜீவகாருண்யம், இந்த அறிவு விளக்கம் திருச்சிற்றம்பலம் குருவே, அப்போ அந்த அருள் ஒளியிலிருந்து இந்த மாயாசக்தியும் வெளிப்படுது. இந்த மாயாசக்திகள் நமக்கு எப்போது தெரியுது? இப்போ மழை காலம் வருது, மழை காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வானவில் தெரியும், ஏழு விதமான வண்ணங்கள் தெரியும். இந்த ஏழு விதமான வண்ணங்கள் சூரியனுடைய ஒளியிலிருந்து வெளிப்பட்டவை, ஆனால் சாதாரண காலத்தில் வெளிப்படாமல் பக்குவப்பட்ட மழை காலத்தில் வெளிப்படுகின்றது புறத்தில். அதே போல இந்த ஆன்மாவுக்கு பக்குவம் உண்டாகும் காலத்தில் மாயாசக்திகள் தான் இத்தனை நாளை நம்மை ஆட்டிப்படுத்தி கொண்டிருந்தது, நம்மை வழிநடத்தியதுன்னு நமக்கு தெரியும். இந்த மாயாசக்திகள் உண்டு. ஆன்மாவிலிருந்து அருள் வெளிப்படும் போது அந்த அருள் தான் நாம இருக்கின்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு நாம் சடமாக இருந்தோம், நாம் வெறும் சடம், ஆன்மா சடம், ஒரு விளக்கமும் இல்லாத இருளில் இருந்தோம், இன்னனே தெரியாது. அப்படி இருந்த நமக்குள் அருள் அப்படி விளங்கும் போது ஒரு ஸ்பார்க் மாதிரி விளங்கிச்சு. அந்த ஸ்பார்க் தான் அறிவாகவும் உயிராகவும் ஆயிடுச்சு. அதான் அறிவு உணர்வோன்னு வாங்க, உயிர் உணர்வோன்னு வாங்க, அந்த ஜீவசக்தி அது விளங்கணும் போது தான் நாம் நம்மை நாம் என்று சொல்லிக் கொள்கின்றோம். அந்த அருள் வெளிப்பட்டது பாருங்களா, அந்த அருள் வெளிப்பட்ட அந்த க்ஷணம்தான் ஆன்மாவாகிய நம்முள் இருந்த அந்த நிலை மாறி நான் என்ற அந்த நிலை பிறந்தது. அந்த நான் என்ற நாம் தான் அருளே நாம இருக்கின்றோம். அந்த நாம இருக்கின்ற நமக்குள்ளே இருந்து நாம் செயல்படுவதற்கு கருவி கரணங்கள் விளங்குகின்றது. அந்த கருவி கரணங்களும் என்ன இருக்குது, அருளே கருவி கரணங்களாக இருக்கின்றது. அருளே நம் மனம், அருளே நம் இனம், அருளே நம் இயல், அருளே நம் வடிவு. இறைவனுடைய திருவருள் தான் இந்த வடிவமாக வந்திருக்குது. இது மாயா சிருஷ்டி தான், இந்த சிருஷ்டி மாயா சிருஷ்டி, ஆனால் இறைவனுடைய திருவருளாலே இந்த மாயா சிருஷ்டியால் உண்டாக்கப்பட்டது. இப்போ ஒரு குயவன் இருக்கிறான்னு வச்சுங்க, குயவர்கிட்ட போய் ஐயா ஒரு மண்பானை செய்யுங்க அப்படின்னாக்கா, மண்பானை செய்ய சொல்லும் போது எதை செய்வார் அவரு? மண்ணில் தான் செய்வார், பொண்ணுலையா செய்வார். அப்போ இறைவன் இந்த தேகத்தை கொடுக்கணும்னு ஒரு ஆன்மாவுக்கு முடிவு பண்ணால் மாயா சிருஷ்டியினுடைய மூலமாக தான் உண்டாக்க முடியும். அதுபோல இந்த மாயா சிருஷ்டி தேகத்தில் தேகத்தை உண்டு பண்ணியது இறைவனுடைய திருவருள் தான் உண்டு பண்ணியது. அந்த திருவருளே இந்த மாயா சக்தி சிருஷ்டியின் மூலமாக இந்த தேகத்தை கொடுத்திருக்கிறது. அப்போ அருளே நம் வடிவாம் என்ற சிவமே, இந்த வடிவமே அருள் வடிவம். கையினால் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்யலாம், வாயினால் எவ்வளவு நல்ல விஷயங்களை பேசலாம், பிற சொல்கின்ற அந்த துன்ப விஷயங்களை கேட்டு அதற்கு இறைவனுடைய பிரார்த்தனை செய்து கொள்ளலாம், ஐயா அவங்களுக்கு சரியாகும்னு சொல்லி கேட்கலாம் இல்லைங்களா. நம்ம மூச்சு ஒவ்வொரு முறையும் மேலே கீழே இறங்கும் போது அது சிவத்தினுடைய தன்மையாக மாற்றிக்கணும். ஜீவசக்தியாக வெளிப்படுற அந்த பிராணம் நஷ்டமாகுது பார்த்தீங்களா, அதை வந்து சிவத்தன்மை உடையதாக மாற்றிக்கணும். எப்போ சிவத்தன்மையாகும்? மூச்சு காத்து என்பது மனதோட சம்பந்தத்தை உடையது. மனம் எந்த அளவுக்கு சுத்தப்படுதோ அந்த அளவுக்கு மூச்சு காத்து சுத்தப்படும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்கு தேவையில்லை. அப்போ மனம் செம்மையாகிவிட்டால் இந்த மூச்சு காத்தும் உங்களுக்கு வீணாக போகாது, நின்று நிற்கும்,
ஏன் சொல்லுங்க, மனம் உலகியல்ல சஞ்சரிச்சுக்கும் போது அந்த எவ்வளோ அந்த ஸ்பீடுக்கு அது வேலை வேகமாக புறத்தில் போதும் மனம், அந்த அளவுக்கு மூச்சு காற்று வீணாக போகும். மனம் உருளைப்படும் போது மூச்சு காற்று உருளைப்படும். இதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, பிரணமயாமம் அப்படிலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் அந்த நேரத்துக்கு தான் யூஸ் ஆகும். ஆனால் வள்ளலாருடைய நிலை, இந்த ஆன்மாவுக்கள் எப்பொழுதுமே இன்பமாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய எண்ணம். அதற்கு இந்த யோகாசனங்களும் பிராணமங்களும் இதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு பண்ணிட்டு போய் விட்டுருவாங்க. ஆனால் எப்பொழுதுமே அந்த சிவத்தன்மையோடு, எப்பொழுதுமே அந்த இறைவனோடு இருக்கணும்னாக்கா இந்த மனம் செம்மையாக வேண்டும். அந்த மனம் செம்மையாக வேண்டுமென்றால் அந்த மனத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த பக்குவப்பட வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு வழி ஒழுக்க நெறிகளை வகுக்க வேண்டும். அப்படி இதெல்லாம் வகுத்து கொடுத்துருக்கார் பெருமானார். இப்படி இந்த நிலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் அன்மார்க்கம், இருள் நெறி. இந்த நெறியிலிருந்து நம்ம விடுதலை செய்வதற்கு ஞானிகளுடைய அந்த திருவருள் தான் நமக்கு கை கொடுக்கும். அந்த ஞானியுடைய திருவருள் நமக்கு வாய்க்க வேண்டும் என்றால் அவருடைய திருவடிகளை பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்வதென்றால் வள்ளல் பெருமானுடைய படத்தையும் சிலையும் வச்சுக்கணும் பூஜை செய்வது அல்ல. வழிபடுதல், வழிபடுதல் இருக்கு இல்லையா, வழிபாடு இருக்குது, வழிபடுதல் இருக்குது இல்லையா. அப்போ அவர்கள் சொன்ன கருத்துக்களை மனதில் ஏற்றிக்கொண்டு அதுபடி வாழ வேண்டும் என்று யார் செய்கின்றார்களோ அவர்கள் புறத்திலே பூஜையே செய்யலாம் கூட சரி, வள்ளலார் வந்து உள்ளே உட்கார்ந்துருவார், இறைவன் உள்ளே வந்து உட்கார்ந்துருவார். அதுதான் உண்மையான இந்த நிலைக்கு தான் நாம் செல்ல வேண்டும். இதுதான் வள்ளலாறு விரும்புகிறாரு. இப்படி அன்மார்க்கம் தவித்தருளி அம்பலத்தே நடம் செய் அருட்பெரும் ஜோதியை உலகில் தெருக்கொள்ள சார்வீரே. இந்த இருள் நீங்கிவிட்டால் அம்பலத்தில் நடம் செய்கிற இறைவனுடைய திருநடத்தை காணலாம். அம்பலம் என்ற ஆன்மாவாகிய நம் உயிரில் இறைவன் அருட்பெரும் ஜோதியாக விளங்கி கொண்டிருக்கின்றார். அப்படி விளங்கி கொண்டிருக்கின்ற இறைவனை நாம் கண்டு அடைவதற்கு நமக்கு இருள் விலக வேண்டும். இருள் விலக வேண்டும் என்றால் நம்மளுடைய செயற்கை குணங்கள், இருள் என்பது செயற்கை குணம், அதை புரிஞ்சுக்க, நம்மக்கிட்ட இருக்கிற இருள் என்பது செயற்கை குணம். இதை எந்த இந்த செயற்கை குணமாக இருளை எந்த சமய மதங்களும் மாற்றாது. எந்த சமய மதங்களும், புறத்தில் இருக்க சமய மதங்கள் நம் செயற்கை குணங்களாக இருளை நீக்காது. இப்போ இங்கே இருள் என்பது செயற்கை குணம்ன்றதை நல்ல ஆணித்தரமாக மனசை ஏற்றிக்கணும். நம்ம சூழ்ந்திருப்பது இருள், அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு புறசமய மதங்கள் உதவாது. நம்மளுடைய மன தூய்மையே உதவும். அந்த மன தூய்மை எதனால் அமையும் மன தூய்மை என்பது புண்ணியத்தினால் அமையும். புண்ணியம் என்பது நற்செய்கையால் அமையும், நல்ல சிந்தனையால் அமையும், நல்ல சொற்களால் அமையும். இதையெல்லாம் வந்து சமய மதங்கள் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது. ஒரு காலத்தில் கற்றுக் கொடுத்துருக்கலாம், அது அவங்கவுங்களுக்குன்னு இருந்தது. ஆனால் வெளிப்படையாக இந்த உண்மையை வெளிப்படுத்தி பகிரங்கமாக வெளியிடுவது சுத்த சன்மார்க்க கொள்கையாகிய வள்ளலாடு சன்மார்க்கம்தான் இந்த உண்மையை பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்றது. ஆகவே தான் வள்ளலார் வந்து சொல்கிறாரு, அப்பா சிற்றடியேன் தாழ்ப்பணிந்து சாற்றுகின்றேன் தயவோடு கேள்விங்கள் என்றாரு. கேட்டுனா சொல்கிறாரு, என்னை வந்து நீங்கள் தெய்வமாக நினச்சி சுற்றி சுற்றி வரீங்க, ஐயோ இந்த மக்கள் உண்மையை அறிந்து கொள்ளவில்லையே என்று நான் உள்ளும் புறமும் ஏங்கி கொண்டிருக்கின்றேன் அப்படி சொல்கிறார் இல்லையா. அப்போ அந்த உள்ளும் புறமும் அவருக்கு அந்த ஏக்கம் ஏன்னாக்கா, ஐயோ நம் உள்ளிருக்கின்ற ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் அல்லவா இவர்கள் நம்மை தெய்வம் என சுற்றுகிறார்கள். இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், வள்ளலாரை வணங்கலாமா கூடாதா. இப்போ சொன்னதுதான், வள்ளலாரை நாம் வணங்குகின்றோம் என்பது உண்மையானால் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அதுபடி வாழ்வதுதான் வள்ளலாரை வணங்குவதற்கு உரிய உண்மை நிலை. வள்ளலாருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நான் புறத்தை வணங்குகின்றனா வள்ளலார் கூட சட்டம் பண்ண மாட்டார், நம்மளை மறுத்து தான் போடுவார். அதுதான் அந்த பாட்டில் சுட்டி காட்டுறாரு, நீ புறத்தில் என்னை வணங்குறதுனால எந்த ஒரு இதுவும் இல்லை, அகத்தில் வணங்குன்றார். அகம் என்பது உண்மை விளக்கம், அந்த உண்மை விளக்கம் என்பது வள்ளலார் சொல்ற கருத்தில் இருக்குது. அந்த கருத்தை வணங்கி போற்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கருத்தை போற்றி வணங்கி ஏற்றுக்கொண்டால்தான் வள்ளலாரை நாம் ஏற்றுக்கொண்டதாக முடியுமே தவிர, அவருடைய கருத்தை நிராகரித்து விட்டு அவருடைய உண்மை சத்திய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளாமல், அதை போற்றி வணங்காமல், அதை பயன்படுத்தி கொள்ளாமல், அதை பின்பற்றாமல், நம்ம புறத்தே நாம் என்னதான் செய்தாலும் அது வந்து அருளுக்கு வித்தாகாது. இதுதான் அங்கே பெருமானாரு இதையெல்லாம் புன்மார்க்கம் தான் சொல்ல, இதுவும் புன்மார்க்கம் தான், புன்மார்க்கம் அறிவறிதான் புண்ணியனை, இதுவும் புன்மார்க்கம் தான். புறத்தில் நீங்கள் என்னதான் செய்தாலும் அகத்தில் உண்மையை உணர்ந்து கொள்ளாதவரையும் புன்மார்க்கம் தான்.
ஆகவே இப்பேற்பட்ட அன்மார்க்கம் தவித்தருளி அம்பலத்தை நடம் செய்ய அருட்பெறும் ஜோதியை உலகில் திருக்குள சார்வீரே. இந்த நிலைக்கு போனால்தான் நமக்கு அகத்தில் இருக்கின்ற அருட்புறம் ஜோதியுடைய நிலை கைகூடும் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயா நெறி.